எடுத்துக்காட்டு 7.5 பாருங்க. கித்தனை கொண்டு 7 மீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. அதாவது என்னன்னா கொஸ்டின் பாருங்க, கொஸ்டினில் ஃபஸ்ட் நமக்கு என்னன்னா செவ்வக வடிவ கித்தான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது செவ்வக வடிவனாவே செவ்வக வடிவம் இப்படியும் போடலாம் அல்லது இப்படியும் போடலாம், ஓகேவா? அகலங்கிறது இதை குறிக்கும். அகலம் வந்து 4 மீட்டர், அப்போ நீளம், ஓகேவா? நீளம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதில் போட்டிங்கன்னா இங்கே அகலம், இப்படி நீளம், ஓகேவா? ஏதாவது ஒன்று ஒரு துணி கான்செப்ட் எடுத்துங்க. இந்த துணியில் வந்து 7 மீட்டர் ஆரம், ஆரம்னாவே எப்பயுமே சர்க்கிளில் தான் வரும், ஓகேவா? ஆரம்னா இங்கேருந்து 7 மீட்டர் ஆரம் உடைய ஆரமும் 24 மீட்டர் உயரமும், ஓகேவா? ஒரு கூம்புடைய கூடாரம் 24 மீட்டர் உயரம், உயரம் எத்தனை 24 மீட்டர். 7 மீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது, ஓகேவா? ஆனால் செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர்னால் நீளம் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுக்கான தகவல் இருக்குது, ஓகேவா? இப்போ கூம்பினுடைய வலைபரப்பு கண்டுபிடிக்கணுமா? கூம்பினுடைய வலைபரப்புனா தான் இது எவ்வளோ, அதாவது இந்த இதை மடித்தே தான் நமக்கு கூம்பு வடிவ கூடாரம் செஞ்சுருக்காங்க. அதாவது இந்த செவ்வக வடிவத்தை மடித்து அதை கட் பண்ணவோ இது பண்ண கிடையாது. இதிலேருந்து தான் இந்த கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கியிருக்கிறாங்க. இதனுடைய வலைபரப்பு, வலைபரப்புனா என்ன, இப்போ செவ்வகத்தின் வலைபரப்பு அப்படின்னா எல் இன்ட்டு பின்னு பெருக்கிறோம் பார்த்திங்களா, இந்த நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கினா செவ்வகத்தின் வலைபரப்பு. அப்போ கூம்பினுடைய வலைபரப்பு இது பண்ணால் ஆரம் தெரியணும், சாய் உயரம் தெரியணும். கூம்பின் வலைபரப்பு பை ஆர் எல் சதுர அலகுகள், கன அளவுன்னு வந்தால் மட்டும்தான் கன அலகுகள்னு வரும், ஓகேவா? இப்போ பை ஆர் எல் இதில் வந்து ஆரோட வேல்யூ 7, ஹச்சோட வேல்யூ 24, ஆனால் நமக்கு பை ஆர் எல் வேணும். பை 22/7 போட்டலாம், ஆரோட வேல்யூ தெரியும், எல்லோட வேல்யூ நமக்கு தெரியாது, ஓகேவா? கூம்பை பொறுத்த வரைக்கும் எல்னால் இந்த சாய் உயரம், இது வந்து ஹைட்டு, சென்டர் பாயிண்ட் வர்றது ஹைட்டு, இந்த கிராஸாக வர்றது எல், ஓகேவா? எப்பாருங்க இது 24 மீட்டர் உயரம் இருக்குது, அப்போ சாய் உயரம் வந்து அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அப்போ எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சாய் உயரம் கண்டுபிடிக்கணும்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர், ஆரை ஸ்கொயர் பண்ணி ஹச்சவும் ஸ்கொயர் பண்ணி அதை கூட்டி அதுக்கு ரூட் எடுத்தால் அதுதான் எல்லோட வேல்யூ. பாருங்கள் எல்லோட வேல்யூ ஹச்சை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரூட் ஆறு ஸ்கொயர்னால் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஸ்கொயரா? ரூட் 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 24 ஸ்கொயர் பண்ணால் 576ஆ? ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வேல்யூ வருது, 625. 625க்கு ரூட் எடுத்தா, ரூட் எடுத்தால் அதே நம்பர் அதாலேயே பெருக்கிறது வரும், 20 × 20 400, ஓகேவா? 25 × 25 625, அப்போ 25 எல்லோட வேல்யூ 25. பாருங்கள் உயரம் 24, சாய் உயரம் 25 மீட்டர், ஓகேவா? இப்போ வலைபரப்பு கண்டுபிடிக்கலாம். பையாரல் வெறும் வலைபரப்புன்னு எழுதுகிறேன், ஆனால் இங்கே ஆல்ரெடியே கூம்பின் வலைபரப்புன்னு எழுதினேன், அதனால் அதே சமங்கிறதுனால வலைபரப்பு பையாரல் சதுர அலகுகளா? நீங்கள் இங்கே எழுதிருங்க இதுக்கும் கூம்பின் வலைபரப்பு. இப்போ பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 7, எல்லோட வேல்யூ 25. இப்போ 7×7 கேன்சலா, 22×25 20×25 10×25 250,
பத்து இருபத்தஞ்சி இரநூத்தம்பது, ஐநூறா? ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது, ஐநூற்றி ஐம்பதா? இருபத்ரெண்டு இருபத்தஞ்சும் இருக்குண்ணா. ஐநூற்றி ஐம்பது சதுர அலகுகள்னு வருது. சதுர அலகு கன அலகுகள்னு வந்தால் கியூப் வரும், சதுர அலகுகள்னு வந்தால் ஸ்கொயர் வரும்னு சொல்லிருக்கேண்ணா. அப்போ இங்கே வந்து கொடுத்துருக்குற வேல்யூஸ் எல்லாம் சென்டிமீட்டரில் இருக்கா மீட்டரில் இருக்கான்னு பாருங்கள். ஓகேவா? சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர், சாரி மீட்டர்லலாம் கொடுத்துக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர். அதே சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடலாம், அல்லது சதுர சென்டிமீட்டர்னு போடலாம். இதே 550 சதுர மீட்டர்னு போடலாம், அல்லது மீட்டர் ஸ்கொயர்னு போடலாம். ஓகேவா? இது கூம்பினுடைய வலைப்பரப்பு. இப்போ கூம்பின் வலைப்பரப்பும் கித்தானின் வலைப்பரப்பும் சமம் தான். ஏன்னா இந்த கித்தான் துணியில் தான் நமக்கு கூம்பு வடிவம் செஞ்சோம். ஓகேவா? அப்போ துணியை கட் பண்ண கிடையாது, அப்படியே சுருட்டி செஞ்சோம். அப்போ இந்த கூம்பு வடிவத்தில் என்ன வலைப்பரப்போ அதே தான் கித்தானின் வலைப்பரப்பு. ஓகேவா? இப்போ கித்தானின் வலைப்பரப்பு என்னென்னா, கித்தான் வந்து ஒரு செவ்வக வடிவம். ஓகேவா? செவ்வகத்தின் வலைப்பரப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சுங்க. கித்தானின் வலைப்பரப்புக்கு என்ன பண்ணுவோம்? கித்தானின் வலைப்பரப்பு, அதாவது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கோங்கன்னா, செவ்வக வடிவ கித்தானின் வலைப்பரப்புனா கித்தானின் நீளம் இன்ட்டு கித்தானின் அகலம். ஓகேவா? கித்தானோட வலைப்பரப்பு, அதாவது இது வந்து செவ்வக வடிவ கித்தானின் வலைப்பரப்பு. செவ்வகத்தின் வலைப்பரப்புனா செவ்வகத்தின் நீளம் இன்ட்டு அகலம். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, செவ்வகத்தின் நீளம், அது கித்தானின் நீளம் வந்து நமக்கு கொடுக்கல. ஓகேவா? அப்போ நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா கித்தானின் நீளம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா இங்கே எப்படி வரும்? கித்தானின் வலைப்பரப்பு பை பெருக்கல்ல இருக்கிற அகலம் இந்த இடம் தான் வகுத்தலாம் கித்தானின் அகலம். அப்போ கித்தானின் நீளம் கண்டுபிடிக்கணும்னா கித்தானின் வலைப்பரப்பில் கித்தானின் அகலம் என்ன 4 மீட்டர் நாலால் வகுக்கணும். நாலால் வகுத்தீங்கன்னா 137.5 மீட்டர். ஏ இதுக்கு மீட்டர் ஸ்கொயர் போட்டிங்க, இது மீட்டர் ஸ்கொயர் போடணும்னா இது வந்து சதுர அலகுகள் ஃபார்முலா. இது வந்து நீளம் மீட்டர் அகலம் எல்என்ட்டு பி தான், செவ்வகத்தின் வலைப்பரப்பு எல்என்ட்டு பி தான். அதனால் 137.5 மீட்டர்.